ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேங்க்கை பேங்க்ஸ் செக்ஸ்டார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேங்க்கில் பேங்க் வந்து நம்மளுடைய கிராமத்துப்புற சைடு ஆகட்டும், நகர்ப்புற சைடு ஆகட்டும், நம்மளுடைய பொதுமக்களை வந்து எப்படி வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது நான் எல்லா பேங்க்கையும் சொல்ல வரல, ஒரு குறிப்பிட்ட பேங்க்கை மட்டும் சொல்கிறேன். குறிப்பிட்ட பேங்க் அப்படின்னா, எல்லா பேங்க்லேயும் ஒரு சில பிரான்ச்சஸ் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி. ஏன்னா கிராமத்துப்புற சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொதுமக்கள் வந்து பேங்க்கு போனால் அவங்கள என்னமோ ஒரு அவங்க வீட்டு வேலைக்காரர் மாதிரி நடத்துவாங்க பேங்க்காரர். அது வந்து நிறையா கிராமத்துப்புற சைடு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. நிறையா இது நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னமும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு பேங்க் ஆகட்டும், ஒரு பேங்க்கில் குறைஞ்சது ஒரு 500 பேர் 600 பேர் காலையில் போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல. ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஏன் எதுக்கு அப்படின்னு, ஏன்னா பெரும்பாலும் கிராமத்துப்புற சைட்லேருந்து இந்த படிக்காத பாமர மக்கள் தான் போவாங்க. அவங்க வந்து சரியான கைடு பண்ணி சொல்கிறதுக்கு அந்த பேங்க்கில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டு தேவை, அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணோம், ஆனால் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மிக ஒரு சரியான எவிடன்ஸோடு தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ வீடியோ வந்து பேச வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இந்தியன் பேங்க் புக்கு, அதாவது பார்க்கும்போது இந்தியன் பேங்க் புக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியன் பேங்க் புக்கு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடையாது. இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் எம்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்த பேங்க் புக்கு, எங்கள் வீட்டிலேருந்து போயிருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எதுவுமே கிடையாது, ஒரு எம்டி புக்காக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எந்த பேங்க்லையாவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஒன்று அக்கௌண்ட் நம்பர் எழுதியிருக்கணும், இல்லைனா அவங்களுடைய நேமாவது அட்லீஸ்ட் எழுதியிருக்கணும், இல்லை ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், எதுவுமே கிடையாது பாருங்கள். வெறும் எம்டி புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு போய் அவங்க வந்து இதை வந்து நானும் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இது என்னன்னு அவங்க வந்து பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது முடிஞ்ச வரைக்கும் இந்த பேங்க் செக்டரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்தியன் பேங்க்கோட யாருக்காவது ஹையர் ஆஃபீஸர் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இந்தியன் பேங்க் பாஸ் புக்கு, ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணுறாங்க ஒவ்வொரு கிராமத்துக்குற சைடு. இந்த பேங்க் மட்டும் இல்லை, இந்தியன் பேங்க் மட்டும் இல்லை, எல்லா பேங்க்கும் அவங்களுக்கு தேவை அக்கௌண்ட் தேவை, ஆனால் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. வர கஸ்டமரை ஏன் எதுக்கு அப்படின்ட்டு பேசுவாங்க. அப்படி உங்களால் வந்து அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியலையா, அதிக க்ரௌடு எதுக்கு சேர்த்துறீங்க நீங்கள்? ஒன்று ரெண்டாக பேங்க்கை வந்து டிவைட் பண்ணுங்கள், இல்லையா அதுக்கு தான் வந்து ஆளை போட்டு யார் யார் எங்கே போகணும் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளை போடுங்க. ஒன்றுமே போடாமல் உங்களுக்கு தேவை பேங்க் அக்கௌண்ட்டு, ஆனால் வந்து சரியான வந்து பொதுமக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண மாட்டீங்க. இது ஒரு உதாரணம் போதாதுங்களா? ஒன்றுமே கிடையாது, இது ஒரு உதாரணம் போதாதுங்களா? இப்படி எம்டி பாஸ்புக்கு கொடுத்தா அவங்க என்ன வந்து தெரிஞ்சுக்குவாங்க பாருங்க. எம்டி பாஸ்புக்குங்க, இந்த எம்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. இதை வந்து எப்படி என்னான்னு இப்போ நானே இருக்கிறேன். இதை வந்து என்ன அக்கௌண்ட் நம்பரு, யாருடைய பேங்க் புக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பேங்க் செக்டர் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் பேங்க்கோட ஆஃபீஸர் யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாங்க எல்லா பேங்க்கும் வந்து மோஸ்ட்லி இந்த கிராமத்துப்புற சைடில் இருக்கிற எல்லா பேங்க்லேயும் இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனையே நடக்குது. சரியான வந்து வழிகாட்டுதல் கிடையாது. காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா அது நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரேன். ஏன்னா அந்த மாதிரி கிராமத்துப்புற சைடில் நிறைய நடக்குது. அது வந்து நகர்ப்புற சிட்டிலேயே பெரும்பாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த படிப்பறிவு இல்லாமல் போனாங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் கிராமத்தில் வந்து இன்னும் மோசமாக நடக்குது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. பேங்க்கு போனால் என்னமோ, அதாவது பொதுமக்களுடைய பணம் தான் வந்து பேங்க்காரரு வாங்குறாங்க, அவங்களுடைய பணத்தை அவங்க எடுக்கிறதுக்கே வந்து நாய்ப்படாத பட வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு பேங்க்கில் வந்து அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை போய் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா 10 இடத்துல அங்கே போய் எழுது, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது. அதை அங்கே போய் எழுதிட்டு வா, இங்கே போய் எழுதிட்டு வா, என்ன அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி வந்து உங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் சைடில் தானே நீங்கள் பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போடுங்க, போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அங்கேயும் வந்து வேலை செய்கிறவங்க என்னென்னா அவங்களுடைய அப்பன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பணத்தை தர மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதாவது வந்து ரெண்டு பக்கமும் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பேங்க்கில் வேலை செய்கிறீங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் ரெஸ்பான்ஸாக வந்து பொதுமக்கள்கிட்ட நீங்கள் பேசணும். இந்த வீடியோவில் வந்து இதை தான் வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்திட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.